ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ். உங்களுக்கு இன்றைக்கி கேப்ப மாவு வச்சு ஒரு கேப்ப ரொட்டி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் கேப்ப மாவு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பூ இதில் எடுத்துக்குவோம். இந்த அரை டம்ளர், ஒன்றுக்கு அரை வெல்லம் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். அது கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சென்ன நம்ம அதில் மண் இல்லை வடிகட்டிட்டு ஊற்றிக்குவோம். இது கெட்டியாக பிசைஞ்சு வச்சிடணும். இதெல்லாம் தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம். நிறைய பண்ண போறீங்கன்னா வெதுப்பிட்டு பண்ணுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தானே, அதனால தேங்காய் பூவை சும்மா தான் போடப்போறேன். சும்மா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவு போட்டால் போதும், உழப்பு தானே. சும்மா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இந்த கொதிக்க வச்சுக்கணும். பாருங்க, கொஞ்சம் கேப்ப மாவில் ஏலக்காய் தூள் முணுக்குனது, ஒரு 4 ஏலக்காய். இந்த தேங்காய் பூவையும் போட்டுக்குவாங்க. தேங்காய் பூ ஒரு 3 டேபிள்ஸ்பூன். பாகு கொதிக்கிது பாருங்க. அதை வடிகட்டி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம வாழைப்பூ வடையெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கலாம். கரைஞ்சி எல்லாம் கட்டிடலாம். சூடோடு ஊற்றி கரைஞ்சிட வேண்டியதான். இதுக்கு வடிகட்டியே ஊற்றிக்கிறேன், மண் இல்லை. பாருங்க, இந்த சில்வர் வடிகட்டி தான் வச்சுக்கணும், இல்லைன்னா பிளாஸ்டிக்னால் உருகி போயிடும். கொஞ்சம் வச்சுக்கோங்க, பிசைஞ்சு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா சுற்றி கிண்டணும். நம்ம கூட கொஞ்சம் ஊற்றலாம். மூடி போச்சுன்னா இந்த மாவு போட்டுக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கு. கொஞ்சம் இருக்கு, அதையும் ஊற்றி பாருங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். மண் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா கிண்டி வச்சிடணும். கொஞ்சம் ஆற ஒட்டி கையால் பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாகு சுடுது, பிசையே வராது. கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் எண்ணெயை தொட்டுக்கிட்டு பேப்பரில் தட்டிட்டு போட வரும். நினைத்தோம்னா அடிக்கும் போல இப்போ கரெக்டாக இருக்கு. அமைக்கி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். அப்புறம் நான் கோடையில் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி அழுத்தி அமைக்கி மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் கோடையில் காமிக்கிறேன். மூடி பாருங்க, கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி நல்லா தட்டிக்கணும். கையில் இப்படி தட்டிட்டு வச்சுக்குவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு வரேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுப்பில். இந்த மாதிரி நல்லா அப்படி உருட்டிட்டு இப்படி ஆமை வடையெல்லாம் தட்டுவோம்ல, இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியதான். இந்த வெடிக்காமல் இப்படி பண்ணி விடுங்க. நான் உலக்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறக்காண்டி போட்டேன். நீங்கள் நிறைய வேணாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்க, நல்லா வந்துட்டு அப்புறம் கூட செய்யலாம். இதில் ஒரு 5 வடை போட்டுக்குவோம். இந்த கேப்ப ரொட்டி வடை இல்லை, கேப்ப ரொட்டி. போட்டு பார்ப்போம். வெந்துருச்சான், இது காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். காயலை மேலே வரல, லேசாக வருது. இன்னும் 2-3 உருட்டி போட்டுக்கிட்டுருவோம். இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ண பண்ணிட்டு இப்படி இது பண்ணி விட வேண்டியது. எண்ணெய் கூட தொடலை, தொடாமே நல்லா தான் வருது. எண்ணெய்
காஞ்சிருச்சு, ஒன்றுன்னா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தீய குறைச்சி வச்சுட்டேன், செவந்துடும், வேகாமே செவந்துடும். ஆறு இது போட்டிருக்கேன், வேகட்டும். எல்லாத்தையுமே இப்படி தட்டிட்டேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம், திருப்பி விடலாம். பாருங்க எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன், நான் கொஞ்சம் வேகட்டும், நல்லா வேக ஒட்டி இருக்கோம். அப்போ தான் உள்ளேயும் வேகும், நான் உள்ளே வேகாமல் மாவாக இருந்துடும். பாருங்க இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இன்னொரு ரெடி போட்டுக்கோ. கொஞ்சம்
இதெல்லாம் போட்டிருக்கியா? எல்லாம் போட்டேன். அதெல்லாம் போட அப்புறம் எடுத்து வச்சு. அது தேங்காய் அது இது ஓடிக்கிட்டு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.